மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் சூரியன் உங்கள் ராசியின் ஆறு மற்றும் ஏழாம் வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு நல்ல பலனை தருவார் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து உங்கள் ராசியின் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பு என்று கூற முடியாது செவ்வாய் உங்கள் ராசியின் எட்டாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை உண்டாக்குவார் எதிர்பாராத விதமாக ராகு மற்றும் கேதுவின் சாதகமற்ற நிலையால் உங்களால் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் மொத்தத்தில் நீங்கள் நல்ல வளர்ச்சியும் சிறப்பான வெற்றியையும் பெறுவீர்கள் ஆனால் வெற்றியை நோக்கி செல்லும் பாதை அவ்வளவு சுலபமானதாக இருக்காது இதற்கு காரணம் வேகமாக நகரும் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதுதான் சோதனை காலத்தையும் தோல்விகளையும் கடந்த பின்னரே உங்களால் வெற்றியை காண முடியும் வெற்றியை பெற முடியவில்லை என்று ஏமாற்றம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் மாற்றம் மாறாதது என்பதை இந்த மாதம் உணர்ந்து கொள்ளும் மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பம் நிதிநிலை உத்தியோகம் போன்ற எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டும் பதற்றத்தை தவிர்த்து விடுவது நல்லது பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதை உணர்ந்து மிகவும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள் நீங்கள் பணிபுரிபவராக இருந்தால் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் இருந்தாலும் உங்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பரன் வந்து திருமணம் நிச்சயிக்க வாய்ப்புகள் உள்ளது விட்டு பிரிந்த காதலர்கள் இந்த மாதம் மீண்டும் இணைய வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொண்டால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக அங்ககாரகனை பூஜை செய்து வாருங்கள் இந்த மாதம் முதலீடு செய்வது குறித்து யோசிக்க வேண்டும் முதலீடுகள் குறித்த விவரங்களை நீங்கள் நன்கு அறிந்து கொண்டு அதன் பிறகு செயல்படுங்கள் அல்லது வீட்டில் இருக்கும் மூத்தவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் உங்கள் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பெரிய அளவிலான செலவுகளை தவிர்த்து விடுங்கள் முதலீடுகள் குறித்த முக்கிய முடிவுகளை இந்த மாதம் எடுக்காமல் தள்ளி போடுவது நல்லது நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு குபேரன் பூஜை செய்து வாருங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பணியிடத்தில் அனுகூலமான நிலைமை காணப்படும் நீங்கள் கடினமாக உழைத்து முன்னேறிச் செல்வீர்கள் பணியிடத்தில் காணப்படும் பல பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் ஆலோசனை கூறுவீர்கள் நீங்கள் உங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்கிறீர்கள் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்களும் இருப்பார்கள் எனவே கவனமாக செயல்படுங்கள் சில சமயம் பணியிடத்தில் அவசரமான நெருக்கடியான நிலையையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் சில மோதல்கள் ஏற்படும் கவனமுடன் செயல்பட்டால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக சமாளித்து வெற்றி பெற முடியும் தொழிலில் இந்த மாதம் நீங்கள் அதிக போட்டியாளர்களை சந்திக்க நேரிடலாம் அதனால் உங்களுக்கு மனதில் பதட்டம் ஏற்படும் சிறிய ஓய்வு அல்லது விடுப்பு எடுத்துக் கொள்வதன் மூலம் இழந்த உற்சாகத்தை திரும்ப பெற முடியும் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டும் செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் சரியான முடிவுகள் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழில் வல்லுநர்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் உங்கள் திறமைகள் அனைத்தும் இந்த மாதம் வெளிப்படும் மாதமாக இருக்கும் தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் என்றாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் நீங்கள் தனித்து செயல்பட விரும்புவீர்கள் உங்கள் பேச்சாற்றல் மூலம் உங்களின் படைப்பாற்றலும் இந்த மாதம் வெளிப்படும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள் சனி பகவான் மற்றும் குருவின் பலத்தால் குடும்ப சூழலில் நீங்கள் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களும் சண்டைகளும் சில நாட்கள் சாதகமற்ற செவ்வாய் மற்றும் நாள் ஏற்படலாம் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தற்போது இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் சில நாட்களுக்கு மட்டுமே நீங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த சூழ்நிலையை உங்களால் சமாளித்து விட முடியும்

வாகனத்தில் செல்லும் பொழுதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் குறித்த வழக்குகள் இருந்தால் நீங்கள் அடுத்த சில மாதங்கள் காத்திருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இந்த மாதம் எந்த பண இழப்பும் ஏற்படாது என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு செட்டில்மெண்டாக கிடைக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் முடிந்தவரை பயணம் செய்வதை குறைத்துக் கொள்வது நல்லது விரைவாக நகரும் கிரகங்கள் நல்ல நிலையில் இல்லாததால் பயணத்தில் சில தாமதங்கள் அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் மற்றும் சனி பகவான் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறும் திரைத்துறையில் உள்ளவர்கள் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை காணுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை பெண்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் இந்த மே மாதம் விருச்சுவ ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் மாதமாக இருக்கும்